Hello friends, welcome to Kaadhal, Nila, episode number 65. Kaadhaliya? Vaanga, kathaikulla pogalam. Shyam, Aadi kuda beach la wait seiya, Sindhu kuda paaru, odi vandhu Aadiya hug senji alara. Kavin kuda engagement pidikila, vera yaariyum love seiyalanu solra paaru. Shyam yenu kelvi ketka, எனக்கு யாரையும் கல்யாணம் செஞ்சிக்க வேணாம்னு சொல்லிட்டு சட்டுன்னு அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறா. ஷாம் அவளுக்கு எல்லாருமேனா ஆதி உட்பட எல்லாருமே ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அவ்வளோதான்னு ஆதங்கத்தோட சொல்கிறாரு. ஆதி சிந்து கிட்ட பார்வை கவலைப்படாமல் இருக்க சொல்லுங்க, அந்த எங்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொல்ல ஷாம் சிந்து அவரை ஷாக்காக பார்க்குறாங்க. அப்போது சிந்து பாரு சொன்ன விஷயத்த சொல்கிறா. கவின் கிளம்பும் பொழுது பாரு கிட்ட சொல்லியிருக்கான், உன்னை ஃப்ரெண்ட்லியாக நெருங்கவே ஒருத்தனை விடாதவன், உன்னை வேற ஒருத்தன் கல்யாணம் செஞ்சுக்க விட்டுருவேனான்னு. எனக்கு என்னவோ உங்களை ஆக்சிடென்ட் செஞ்சது, அன்னைக்கு உங்கள் பிரேக் ஒயரை கட் செஞ்சது எல்லாம் அவனோட வேலையாக இருக்கும்னு தோணுது. ஷாம் இடையிட்டு, என்ன பிரேக் ஒயரை கட் செஞ்சாங்களா, இது எப்போ னு கேட்க சிந்து நடந்ததை சொல்கிறா. ஷாம் ஷாக்கா ஆதியை பார்த்து, நீ ஏண்ட சைலண்ட்டாக இருக்க, இதெல்லாம் உண்மையான்னு கேட்குறாரு. அதுக்கு ஆதி, ஆமாம், நாங்கள் மூணு பேரும் ரெஸ்டாரண்ட் போயிருந்தோம், அன்னைக்கு என்னோடய பைக் கீ எடுக்க வெளியே வந்தேன், எடுத்துட்டு திரும்பும் சமயம் கவின் போல தெரிஞ்சுது, டவுட் ஆகி திரும்பி பார்க்கும்பொழுது அவன் அங்கே இல்லை, நானும் என்னோடய பிரம்மனு நினச்சிட்டு இருந்தேன், ஆனால் நாங்கள் கீழே விழுந்து பிரேக் ஒயர் கட் ஆனது பார்த்தப்போ தான் கவினா இருக்குமோன்னு டவுட் வந்ததுன்னு சொல்கிறாரு. சிந்து, இது அப்போவே பாருக்கிட்ட சொல்லியிருக்கலாம்லே ஆதின்னு சொல்கிறா. அதுக்கு ஆதி, நான் எப்படி என்னோடய அனுமானத்தை சொல்கிறது, அதுவும் இல்லாமல் அவன் பாருவோட ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாரு. நீ அவகிட்ட சொல்லலன்னா என்ன, இங்கே யார்கிட்டையாவது சொல்லியிருக்கலாமே, இப்போ பாரு அவன் உயிருக்கு ஆபத்து ஏற்படுத்தியிருக்கான், இப்போ கூட எதுவும் சொல்லாமல் இருக்கன்னு ஷாம் சொல்கிறாரு. அதை விட்டு தள்ளு, இப்போ இந்த எங்கேஜ்மெண்ட்டை எப்படி ஸ்டாப் செய்யலான்னு யோசிப்போம், அதான் முக்கியம்னு ஆதி சொல்கிறாரு. ஷாம் கவினை பற்றி முதல்ல பாருக்கிட்ட சொல்லுவோம்னு சிந்து சொல்கிறா. எங்கே, உன் ஃப்ரெண்டு தான், உங்கள் ஹெல்ப் ஒன்றும் வேணான்னு கோச்சிக்கிட்டு போயிட்டாலே, இதை சொன்னால் நம்பவா போகிறான்னு ஷாம் சொல்கிறாரு. அதுக்கு சிந்து, நான் அவகிட்ட பேசுகிறேன், நீங்கள் கவலைப்படாதீங்க ஆதின்னு சொல்கிறா. சிந்து கிளம்பிட ஷாம் ஆதியை அவர் வீட்டில் இறக்கி விடுறாரு. இவங்க வந்ததை பார்த்த வள்ளியம்மா வெளியே வராங்க. ஷாம் ஆதியை இப்போ தனியாக விடுறது தான் பெட்டர்னு நினச்சி கிளம்ப ரெடியாக வண்டியை ஸ்டார்ட் செஞ்சு நிற்கிறாரு. வள்ளியம்மா, ஷாம் வாப்பா சாப்பிட போகலாம்னு கூப்பிட்றாங்க. ஆனால் ஷாம், வேணாம்மா பரவாயில்ல, முக்கியமான வேலை இருக்குது, ஈவினிங் போல் வரமான்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. ஆதி பசி இல்லைன்னு சொல்லிட்டு ரூம்க்கு போயிடுறாரு. ரூம்க்கு போன ஆதி அப்படியே பெட்டில் சாஞ்சி படுத்து விட்டத்தை பார்த்து யோசிக்கிறாரு. விடியற் காலையில் கண்ட கனவு பழிக்கும், அப்படி தான் தான் கண்ட கனவு பழிச்சா எவ்வளோ நல்லா இருக்கணும்னு நினச்சி சந்தோஷப்பட்டது. கனவுல நடந்த மாதிரியே பீச்சில் கொஞ்சமும் எதிர்பார்த்திடாத நேரம் பாருவை பார்த்தது. பாரு ஓடி வந்து கட்டி பிடிச்சதும் தன்னோட மனசில் இனம் புரியாத சந்தோஷத்தில் துள்ளி குதிச்சுது. கனவு நினைவான சந்தோஷம் கொஞ்ச நேரம் மட்டுமே நிலச்சி, கனவு கனவாக கூட ஏன் வந்ததுன்னு நினச்சி கலங்குற அவளுக்கு அதன் பிறகு நடந்தது எல்லாத்தையும் நினச்சி பார்த்துட்டு இருக்காரு. ஏண்டி இப்படி படுத்துற, நான் உனக்கு ஜஸ்ட் ஃப்ரெண்டா அப்படின்னு ஆதி தனக்குத்தானே கேள்வி கேட்டுக்கிறாரு. ஆதி இங்கே தவிச்சிக்கிட்டு இருக்க பாரு மனசுக்குள்ளே புழுங்கி அழுந்துக்கிட்டு இருந்தா. அவளுக்கு தன்னை நினச்சி ரொம்பவே கோபமாக இருந்தது. ஆதி மனுஷா கஷ்டப்படுறோன்னு கில்ட்டி கான்ஷியஸில் ரொம்பவே உடஞ்சி போய் அழுந்துட்டு இருந்தா. சிந்து பாருக்கு கால் செஞ்சு பார்த்து அவள் எடுக்காததால் நேராக வீட்டுக்கே போயிடுறா. இன்சைட் பாரு ரூம், சிந்து என்டராக
பாரு ஃப்ரெஷ் ஆகிட்டு வாஷ்ரூமில் இருந்து வெளியே வரா. சிந்து கோவமாக டோரை லாக் பண்ண பாரு பேசாமல் வந்து பெட்டில் உட்கார்றா. என்ன மேடம், இப்போ நீங்கள் ஹாப்பியாக இருக்கீங்களா? உங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிட்டு தானே என்ன கூப்பிட்டீங்க? ஆதியை பார்க்கணும்னு திரும்ப திரும்ப ஒரே விஷயத்த சொன்னீங்க. நானும் என்ன ஏதுன்னு கேட்காம ஷாம்கிட்ட சொல்லி அவரை கூட்டிகிட்டு வர வச்சேன். நானும் வந்து உங்ககிட்ட பேசினேன். நீங்கள் சமாதானம் ஆனீங்களா? இல்லையே. என்ன நடந்ததுன்னு எதுவுமே தெரியாமல் வந்து நின்ன அவரை ஏண்டா வந்தோன்னு யோசிக்கிற அளவுக்கு செஞ்சிட்டீங்க. எப்படி எப்படி? நீங்கள் யாரையும் லவ் பண்ணல அப்படி தானே? அப்போது ஆதி ஜஸ்ட் ஃப்ரெண்ட் அப்படின்னு சிந்து கேட்க பாரு பதில் சொல்லாமல் அமைதியாகவே உட்கார்ந்துருக்கா. சிந்து கண்டினியூஸ், இல்லை தெரியாமல் கேட்குறேன், அங்கே பீச்சில் நான் ஷாம் ஆதின்னு மூணு பேரும் இருந்தோமே, அது ஏன் மேடம் நீங்கள் ஆதியை பார்த்தோன்னே ஓடி போய் கட்டிப்பிடிச்சிங்க? ஃப்ரெண்ட்ஷிப்பில் கட்டிப்பிடிச்சாலுங்களா? சரி, அது ஃப்ரெண்ட்ஷிப்னா அதே உரிமையோட கவின்கிட்ட நடந்துக்க ஏன் உங்களுக்கு தோணலை? இப்படி பேசாமல் அமைதியாக இருந்தே எல்லாத்தையும் சாதிக்கலான்னு நினைக்கிறீங்களா? உனக்கு இந்த கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளோதானா? ஏங்கிட்ட சொல்லி ஆதி ஷாம் கிட்ட சொல்ல சொல்லி ஹெல்ப் கேட்டு இருக்கலாமே. ஏன் ஆதியை பார்த்தே ஆகணும்னு உங்களுக்கு தோணுச்சு? ஏன் அவரை பார்த்ததும் உரிமையாக கட்டி பிடிச்சி அழணும்னு தோணுச்சு? சொல்லுங்க மேடம், நானும் தெரிஞ்சுக்கிறேன். நாங்களும் உங்கள் ஃப்ரெண்ட், அவரும் உங்களோட ஃப்ரெண்ட், அப்படி தானே? இல்லை நீங்கள் எங்களை ஃப்ரெண்டாகவே மதிக்கலையா இது நாள் வர? ஆதிக்கிட்ட அன்லிமிட்டடாக உரிமை எடுத்து பழகுவேன், ஆனால் கேட்டால் ஃப்ரெண்டுன்னு சொல்வேன். அதை சரி, அவரை சொல்லணும். நீ மூஞ்சில் அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டு போன பிறகு கூட உன் மேலே கொஞ்சமும் கோபமோ வருத்தமோ இல்லாமல் உனக்கு உதவணும்னு நினைக்கிறாரே. அது வரைக்கும் தலை குனிஞ்சி அமைதியாக அவள் பேசுகிறத கேட்டுட்டு இருந்த பாரு ஆதி பேரை சொன்னதும் நிமிந்து பார்க்குறா. பாரு தயக்கமா, ஆதி என்ன சொன்னாரு ன்னு கேட்குறா. சிந்து அவளை முறைச்சி பார்த்துக்கிட்டே, உங்களை பயப்படாமல் இருக்க சொன்னாரு, இந்த என்கேஜ்மெண்ட் நடக்காதுன்னு சொல்ல சொன்னாரு சொல்றா சிந்து. ஆதி இப்போ எப்படி இருக்காருன்னு பாரு கேட்குறா. அதுக்கு சிந்து, அதை பற்றி உனக்கு என்னம்மா? ஓ சாரி, மறந்துட்டேன், உன் ஃப்ரெண்ட்ல ஃப்ரெண்டுங்கிறத அழுத்தி சொல்கிறா. பாருக்கு அதை கேட்க ரொம்ப கஷ்டமாக இருக்கு. சிந்து கண்டினியூ, அவருக்கு என்ன, அவரோட சோ கால்ட் ஃப்ரெண்ட் அவர்கிட்ட ஹெல்ப் கேட்டிருக்கா, அவளுக்காக என்ன செய்யலான்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பார். அவர் உயரை பற்றி கூட கவலைப்படாமல் உன் கூட பழகினதுக்கு அவருக்கு இது நல்லாவே வேணும்தான்னு சிந்து சொல்ல பாரு அதிருந்து போய் அவளை பார்க்குறா. என்ன சொல்கிற, ஆதி உயிருக்கு ஆபத்தான்னு பாரு புரியாமல் கேட்குறா. ஆமாம், ஏன் உனக்கு தெரியாதா? அவர் பிரேக் ஒயரை கட் செஞ்சது, அவரை ஆக்சிடென்ட் செஞ்சு கொல்ல பார்த்ததுன்னு செஞ்சுருக்காங்களே. பாரு அதுக்கும் ஏன் கூட பழகுனதுக்கும் என்ன சம்மந்தம் புரியாமல் கேட்குறா. சிந்து கோவமா, உன் கூட ஃப்ரெண்டாக பழகின பாவத்துக்கு தான் கவின் அவரை கொல்ல பார்த்துருக்கான்னு சொல்கிறா. பாரு ஷோக்கா, கவினா அவனா இதெல்லாம் செஞ்சான்னு சொல்கிறா. ஆமாம், நீங்கள் கூட பையன் கெட்டவன் இல்லைன்னு தலையாடினீங்களே, உங்களுக்கு உங்கள் அம்மா பார்த்துருக்க உங்கள் வருங்கால ஹஸ்பண்ட் தான்னு சிந்து சொல்கிறா. பாரு கோவமா, சிந்து அவனை ஒன்றும் நான் கல்யாணம் செஞ்சுக்க போகிறதில்ல, அப்படி சொல்லாதன்னு சொல்கிறா. நான் இருக்கிறது தானே சொன்னேன், அவன் உன் ஃப்ரெண்டு, நல்லவனு நீ தானே சர்டிஃபிகேட் கொடுத்த? அது மட்டுமா, அவனை போல தான் ஆதியும் உன்னோட ஃப்ரெண்டு மட்டுமேன்னு சொல்லியாச்சேன்னு சிந்து சொல்கிறா. பாருக்கு அழுகே வருது, ஆனாலும் அதை கட்டுப்படுத்திக்கிட்டு, நான் எப்போ ஆதியை கவின் கூட கம்பேர் செஞ்சேன், ஏன் இப்படியெல்லாம் பேசுகிற சிந்து, நீ கூட என்னை புரிஞ்சிக்கலையான்னு விரக்தியாக கேட்குறா. அதுக்கு சிந்து, கவினை மட்டும் இல்லை வேற யாரையும் கல்யாணம் செஞ்சுக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு நீ தானே சொன்னு கேட்குறா. சிந்து கண்டினியூஸ், உன்னோட அந்த யாரையும் மேரேஜ் செஞ்சிக்க மாட்டேன் லிஸ்டில் ஆதியும் இருக்காரு, அது உண்மை தானே? அப்புறம் என்ன, வேற எப்படி பேச சொல்கிறன்னு கேட்குறா. பாரு பெட்டில் முகம் புதைச்சி அழுக ஆரம்பிக்கிறா. சிந்துக்கு அவளை பார்க்க கஷ்டமாக இருக்குது, ஆனாலும் கூட இப்போவும் பாரு வாயை திறந்து ஆதியை விரும்புகிறேன்னு ஒத்துக்க மாட்டேன்னு அடம்பிடிக்கிறத நினச்சி தான்
மனசை கல்லாக்கிக்கிட்டு பேசுகிறா. இப்போ எதுக்கு அலற? நீ அழுந்தா அதுவும் ஆதிக்காக அலறது அவருக்கு பிடிக்காதுன்னு தெரிஞ்சு தான் அலறியா? அவருக்கு பிடிச்சதை செய்யலைனாலும் பரவாயில்ல, அவரை கஷ்டப்படுத்தாமல் இருக்கலாம்ல. என்ன சொன்னேன்? உன்னை புரிஞ்சிக்கலையா? நீ தான் ஃப்ரெண்ட்ஷிப்பை லவ்வன்னு புரியாமல் இருக்க. என்ன விடு, நான் தான் நீ ஆதியை விரும்புகிறத தப்பாக நினைக்கிறேன்னு நினச்சிப்போம். இன்னைக்கு தான் முதல் தடவையாக உங்களை பார்க்குற ஷாம்க்கும், அதுவும் ஆதியை முழுசாக புரிஞ்ச ஷாம்க்கும் கூட நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னு தோணும். தூங்குறவங்களை எழுப்பிடலாம், ஆனால் தூங்குற மாதிரி நடிக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. அந்த பழமொழி உண்மைதான் உன் விஷயத்தில். என்னமோ பண்ணு அப்படின்னு சிந்து கோவமாக சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே வந்துடுறா. பாரு அழுதுகிட்டே மனசுக்குள்ள, ஆதியை எனக்கு ரொம்ப பிடிக்கும், அவர் கூட இருந்தால் நான் சந்தோஷமாக இருக்கேன், அவர் என் கூடவே லைஃப் லாங் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஆனால் கல்யாணம்னு யோசிக்கும்போது அந்த கசப்பை என்னால் எதிர்கொள்ள முடியல. இன்னொருத்தரை பாதிக்கும் ஒரு விஷயத்த என்னால் எப்படி செய்ய முடியும்? யாரோ ஒருத்தரை வச்சு கூட யோசிச்சு பார்க்க பயப்படுற இடத்துல ஆதியை, என்னோட ஆதியை நிற்க வைக்க எப்படி எனக்கு மனசு வரும் அப்படின்னு தேம்பி தேம்பி அலறா. அடுத்த பகுதியில் சந்திப்போம். நன்றி. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே போல் இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரிஸ் எல்லாம் படிக்க மறக்காமல் ஏபி டெல் டைம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே ஷேட்ஸ் 21 யூடியூப் சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thanks for watching.